ஹலோ நம்ம தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு எல்லாவரையும் ஆரஞ்ச் சர்ச்சோட 16th பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போன எபிசோட்ல வென் ஃபர்ஸ்ட் லவர்னு ஒரு பொண்ணு வந்து வென் கம்பெனிக்கு வர வேண்டிய ஏலம் அவ எடுத்துறா, அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட்ல வென்ஜின் வென்னுடைய எக்ஸ் லவரை பார்த்த உடனே ஷியவை வாங்க ஹாலுக்கு போகலான்னு கூட்டிட்டு போறாரா. ஷியவும் வென் பார்த்துக்கிட்டே போறாங்க. வென் எக்ஸ் லவரும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வென் நல்லா தான் இருக்கு, நீ திரும்ப வந்துட்டு அதுவும் டெய்னி க்ரூ ரெசிடென்ட் ஆகவும் நான் உங்களுக்காக தான் செஞ்சேன், என்னை நம்புங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும் அவரும் எனக்காக இருந்தால் நீ அப்ரோட் போயிருக்க கூடாதுன்னு சொல்கிறாரா. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு தெரியுது நான் அப்ராட் போனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு, இதை சரி செய்ய நமக்கு என்ன நேரம் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ வேற எதுவும் இல்லைன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு வென் கிளம்பவும் இவருடைய எக்ஸ் லவரும், நான் வெளியே போகாத இருந்திருந்தா இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருப்போமாங்கிறது தெரியல, எனக்கு தெரியும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு, நான் உங்கள் பக்கத்தில் நிற்க நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் நான் அப்ராட் போனேன், இனிமேல் நாம் நம்ம எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஷியோவை வெஞ்சின் ஒரு ரூமில் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. அங்கே லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி டெக்ரேட்லாம் பண்ணியிருக்கு. இது எப்படி இருக்குது, இவ்வளவும் அவர் உங்களுக்காக தான் செஞ்சார்னு சொல்லவும் ஷியே எனக்காகவான்னு கேட்க வெஞ்சினாம் அவங்களுக்காக தான் பாஸ் சர்ப்ரைஸாக பண்ணார், அவர் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஆனா இப்ப ஜியோ வந்துட்டாங்கன்னு சொல்லவும் ஷியே பாவமா ஜியோ வென்னுடைய ஃபர்ஸ்ட் லவரானு கேட்க வெஞ்சின் ஒன்னும் சொல்ல முடியாது, நிக்க பரவாயில்ல சொல்லு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் ஜஸ்ட் அசிஸ்டண்ட் தானே, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஆ எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது இன்னைக்கு நைட்டு ஒன்று நான் செய்யணும், முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீங்கள் கொஞ்சம் வென்கிட்ட சொல்லிடுங்கன்னு அங்கேருந்து போகிறாங்களா. வென்ஜின் போகாதீங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க எப்படி நிற்பாங்க, பாவம் தோகமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே வென் அவங்க எக்ஸ் லவர்கிட்ட எனக்கு இப்போ ஃபியான்ஸி இருக்காங்கிறாரு, எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் தான் அவளை லவ் பண்ணவே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லவும் வென் அது உனக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு அங்கேருந்து ஹாலுக்கு வராரு. அங்கே ஷியே இல்லைங்கவும் வென்ஜின் கிட்ட கேட்குறாரு ஷியே எங்கன்னு, அவங்க போயிட்டாங்க, உங்கள் ஃபர்ஸ்ட் லவரை பார்த்த உடனே அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க, இங்கேருந்து சோகமாக தான் போனாங்க, பாஸ் ஜியோ அப்ராட் போகலையா, ஏன் சடனாக திரும்ப வந்துட்டாங்கன்னு கேட்கவும் வென் ஒன்றும் சொல்லாத நிற்கிறாரு. அப்படியே வென் தாத்தாவை காட்டுறாங்க, அவர் வென்னை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு, நீ ஏன் ஏலத்தை விட்டுட்டு வந்த, நம்மக்கிட்ட இப்போ வேறு நிலமும் இல்லையே, நாம் மற்ற போர்ட் டைரக்டர்ஸ்கிட்டலாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தாத்தா கேட்கவும் வென் நான் தான் தாத்தா கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், மற்றவங்களாம் 100 மில்லியன் வரைக்கும் கேட்பாங்கன்னு நினச்சேன்னு சொல்லுவோம். தாத்தா சொல்றாரு இவ்வளவு சின்ன கம்பெனி எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும், எனக்கு இதுல டவுட் இருக்கு, நீ இதை விசாரின்னு சொல்ல. அதுக்கு வென் நாங்க ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இந்த கம்பெனிக்கு வெளிநாட்டில இருந்து பணம் வருது, இந்த கம்பெனியோட சிஇஓ ஜியோ தான் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்துச்சுன்னு சொல்லுவோம். தாத்தாவும் ஜியோவா அவ தான் அப்ராட் போனாலே அவளான்னு கேட்க வேணும் ஆமாங்கிறாரா, அப்பனா அவகிட்ட பேசணும், நீ இப்பவே அவகிட்ட பேசு, நமக்கு ரெண்டு கம்பெனியும் டைஅப் பண்ணிக்கிச்சுன்னா டெவலப்மெண்ட் ரைட்ஸ் நாம வாங்கிக்கலான்னு தாத்தா சொல்ல. அப்ப வென் இருந்துகிட்டு தாத்தா அவளை அப்ராட் நீங்க தானே போக சொன்னீங்க, இப்ப போய் லேண்ட்காக என்ன அவகிட்ட பேச சொல்றீங்கன்னு கோவப்பட தாத்தா ஆமா நான் தான் அவளை அப்ராட் போக சொன்னேன், அதுக்கு அவன் நன்றி தான் சொல்லணும், அதனால நீ அவளை பார்க்க விரும்பலன்னா பரவாயில்ல நான் அவகிட்ட பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே ஷியை வீட்டையும் காட்டுறாங்க. ஷியை ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க போல, தூக்கம் வராம திரும்பி திரும்பி படுத்து பாக்குறாங்க, ஆனா தூக்கமே வரலையா. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், அவ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லவ் தானே, அது நமக்கு தேவையில்லாத வேலையாச்சு, நான் ஒரு மேரேஜான பொண்ணு, நான் இப்ப வென் வீட்டில தான் இருக்கேன், நான் இப்ப வென் குடும்பத்துல ஒருத்தி, எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது, அதெல்லாம் யோசிக்க கூடாது, ஆனால் நான் சேடாக ஃபீல் பண்ணுறேன்னு, கம்பெனி ஏலத்தில் ஃபெயில் ஆகிடுச்சு, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது, இதுவும் நான் மிஸ்டர் வென்க்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதால தான் நான் அப்செட்டாக இருக்கேன்ட்டு அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்திட்டு படுத்துடுறாங்க. ஷியே ஃப்ரெண்டுக்கிட்ட ஷியா அக்காவை தேடுறதுக்காக ஒரு டிடெக்டிவ் வச்சுருந்தாங்க இல்லையா, அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் ஷியா அக்காவோடைய அட்ரஸை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அவங்கள யாரும் ஹைட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி தெரியல, ஸோ நாம் தேடுறத நிறுத்திக்கலான்னு அந்த டிடெக்டிவ்னு சொல்ல. ஆனால் யாரும் அவளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் மறைக்கிறாங்களான்னு ஷியே ஃப்ரெண்ட் கேட்க ஒருவேளை அவங்களே மறைச்சிக்கிட்டு இருக்கலாம்னு அவரும் சொல்கிறாரா. அப்போ ஷியே ஃப்ரெண்டும் ஒன்னால் அவளை தேட முடியலன்னா சொல்லு, நான் அவளை வேற யாரையாவது வச்சு தேடிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டிடெக்டிவும் நீ என்னுடைய ஃப்ரெண்டு, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, அவளை தேடாதன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வென் வீட்டுக்கு வராரு, குயி வந்துட்டீங்களான்னு கேட்கவும் வென் அவள் வந்துட்டாளான்னு கேட்குறாரா.
ஆமா அவங்க வந்துட்டாங்க, ஆனா அவங்க வரக்குள்ளேயே அப்செட்டா இருந்தாங்களேன்னு சொல்ல வென் ரூம்க்கு வந்து பாக்குறாரு. ஷீ தூங்கிக்கிட்டு இருக்காங்களா, அப்ப வென்ஜின் அவங்க அப்செட்டா இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அதெல்லாம் யோசிச்சுட்டு ஷீயை ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு போறாரு. அடுத்த நாள் தாத்தா ஜியோ கிட்ட, மிஸ்ஸியே உங்க கம்பெனியும் எங்க கம்பெனியும் டைப் பண்ணா பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகும், டெய்னி குரூப் நியூ கம்பெனி தானே, அதனால வென் கம்பெனியோட டைப் பண்ணா அதிக லாபம் கிடைக்குங்கவும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் ரெஸ்பான்சிபிள் வென் எடுத்துக்கணும்னு சொல்றாங்களா. தாத்தாவும் நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியான்னு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட என்னால் பேச முடியாது விடுங்கன்னு சொல்லி ஜியோ சொல்லவும் தாத்தாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. வென்னையே அந்த ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ண ஷியே ஃப்ரெண்ட் பார்ல உட்காந்து நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஷியே வந்து ஏன் இப்படி குடிக்கிறீங்கன்னு புடுங்கிட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவரும் அவ என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்கிறாரு. அவள் வெண்டாவில் தானே இருக்கான்னு நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லவும் உன் அக்கா நான் அவளை கண்டுபிடிக்கிறது அவள் விரும்பவே இல்லை, அவள் லவ் பண்ணவனோடைய ஓடி போயிட்டான்னு சொல்ல நீ என்ன சொல்றன்னு ஷியே கேக்க, ஷியே அக்காவும் வென் அண்ணாவும் ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே அந்த போட்டோவை எடுத்து காட்டுறாரு. ஷியே பார்த்துட்டு ரொம்ப அழறாங்க, அவ லவ் பண்ணவனோடைய ஓடி போயிட்டாளா, அப்ப நான் அந்த ஓல்டு மேனை மேரேஜ் பண்ணிக்கணுமாங்கவும் அவரும் அவ இப்ப நல்லா ஹாப்பியா இருக்கா அவங்க கூட, அவளுக்கெல்லாம் நம்ம மேல எந்த அக்கறையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷியாக்கு தான் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கா. ஷியா அழுதுகிட்டே ஆபீஸ்க்கு வராங்க. அப்ப ஷியே ஃப்ரெண்ட் பொண்ணும் எதிரில வந்து பார்த்துட்டு நீ திரும்பவும் லேட்டா வந்துட்டுன்னு சொல்லவும் ஆமா நான் கொஞ்சம் காலையில பிஸியா இருந்தேன் அதனால தானே சொல்றாங்க, நேத்து நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தேன் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு கேட்கவும் ஷியே நல்லா தான் இருந்துச்சுன்னுட்டு போறாங்க. அங்க வென் நிக்கிறாரா, இவங்க போய் சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் அங்க வென் தாத்தா அந்த ஜியோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்த உடனே வெளியே போன கத்திடுறாரு. ஷியே பாவம் மூஞ்சு சோர்ந்து போய் போறாங்களா, தாத்தா அவங்கள கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. வென் இருந்துட்டு வென்ஜன் கிட்ட நீ பாத்துக்கன்ட்டு ஷியோ பின்னாடியே ஓடி போறாரு. வீட்டுக்கும் வந்துடுறாரு. குயிக்கிட்டே எங்க அவனு கேக்க இருந்துட்டு எனக்கு தெரியல, நான் இப்பதான் மார்க்கெட்ல இருந்து வந்து பாக்குறேன் அவங்கள காணோம், அவங்களுடைய லக்கேஜும் இல்லைன்னு சொல்லவும் வென் வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறாரு, ஒரு பொருள் கூட ஷியோ விடுது இல்லையா. அப்ப குயி என்னாச்சு சிஸ்டர் ஷியோவுக்கு ஏன் ஓடி போனாங்கன்ட்டு குயி புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அப்ப வென் ஷியோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடி போய் ஷியோ ஃப்ரெண்ட் கிட்ட எங்க அவனு கேக்குறாரு. அவன் ஒர்க்குக்கு போயிருக்கான்னு சொல்லவும் எங்கிட்ட நீ பொய் சொல்லாத எங்க அவனு கேட்கவும் ஏற்கனவே அவ சொன்னா. அவரும் என்ன சொன்னா, வருத்தப்படுற மாதிரி என்ன சொன்னா, நான் உன்னை வான் பண்றேன் அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சு உன்னை சும்மா விடமாட்டேன்ட்டு அங்கிருந்து போறாரு. வென் அண்ணா ஜியோக்கு கால் பண்ணி என் தம்பி அவளை வெறித்தனமா தேடிட்டு இருக்கான்னு சொல்றாரா. அவங்களும் உங்களை கூட ஏத்துக்கல தாத்தா, அவளை கண்டுபிடிக்கலனா என்னங்கிற மாதிரி இருக்காரு, எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லவும் அவரும் ஜியோ அக்காவுக்கு கால் பண்ணி எச்சரிக்கிறாரு நீ வெளியே வராதுன்னு. அவங்க அம்மா கிட்ட வந்துட்டாங்க. அவங்க அம்மா பகல் நேரத்துல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்களா, என்னாச்சுமா இப்படி பகல் நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இப்ப ஜாப் இல்ல அதனாலதான் வந்துட்டேன், நான் ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கமான்னு சொல்ல பொண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததால அவங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்புறம் ஷியா அவங்க அம்மாவுடைய நெத்தியில கை வச்சு பாக்குறாங்க, ரொம்ப சூடா இருக்குது, என்னம்மா இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது, நீ இல்லாதாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. என் அம்மா என்னை மன்னிக்கிறதுக்காக நான் என்ன பண்றதுன்னு கேட்க அவங்க அம்மாவும் உன்னுடைய ட்ரீம்ஸ்ன்னு சொல்றாங்களா. அவங்களும் ஓகே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஷியே சொல்றாங்களா. பொல்லாத பொண்ணுன்னு அவங்க அம்மா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள எனக்கு ஸ்பைசி ஃபுட் செஞ்சுதான்னு படுத்துக்கிறாங்க அவங்க அம்மா. வென் ஷியோவுக்கு கால் பண்ணி பண்ணி பாக்குறாரு, அவங்க போன் அட்டன் பண்ற மாதிரியே இல்லையா. அப்ப வென்ஜன் வராரு, வந்து அவங்க ட்ரெயின் டிக்கெட் பிளைன் டிக்கெட் எடுத்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லவும் அவளை எப்படியாவது தேடுங்கிறாரா. வென்ஜன் சொல்றாரு, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், நீங்க வேணா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு பாருங்களேங்கவும் அவனுக்கு தெரியலங்கிறான்ட்டு அங்க ஆபீஸ் போன்ல இருந்து கால் பண்றாரு. இங்க ஷியா அவங்க அம்மாவுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்ப அவங்களுக்கு கால் வருது, இவங்களும் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க ஹலோங்கிறாங்களா. அப்ப வென் இருந்துகிட்டு வென் சின்ஜன் மாதிரி குயி சொன்னா நீ இந்த மாதிரி போயிட்டேன்னு சொல்லி கேக்குறாரா. என்னால இனிமே அங்க இருக்க முடியாதுன்னு ஷியே சொல்ல, வென்க்கு நீ ஏலத்துல ஹெல்ப் பண்ணதால நம்ம போட்டுக்கிட்ட டீல் மறந்துட்டியா, நான் இப்ப என்கேஜ்மெண்ட பிரேக் பண்றேன், ஆனா நீ என்ன மிஸ்
பண்ணிட்டேன்னு வென் சொல்றாரா. ஷியே என்ன நீங்க மிரட்டுறீங்களா? நான் இப்ப உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லவும் ஓகே ஆமா நீ ஓடி போயிட்ட, ஆனா நான் யாருகிட்ட கேப்பேன்? மிஸ்டர் வென் தானே நல்லா மிரட்டி விடுறாரா. அங்க நிக்கிற ரிசப்ஷன் பொண்ணும் அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிறா. அப்புறம் அம்மாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்துடுறாங்க. சாப்பிட்டு இருக்காங்களா? அப்ப அவங்க அம்மா ஸ்பைசி ஃபுட்டை எடுத்து சாப்பிட போறாங்களா? அப்ப சியுக்கு வென் ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிட முடியாத சாப்பிட்டு இருந்தாரு இல்லையா, அது அவங்களுக்கு ஞாபகம் வந்துருது. அதை நினைச்சுக்கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பை.